இந்த பணத்தை வெச்சு காட்டி தோட்டத்தை விருத்தி பண்ணுங்க. இது வரையில வந்த பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த தடவை கொடுக்காதீங்க தம்பி. ஆமா தாத்தா, எஸ்டேட் வளர்ச்சிக்காக இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அதே சமயத்துல சொல்லிட்டீங்க. வாங்கப்பா வாங்க. வயசானாலும் அந்த வளர்த்த பாசம் உன்னோட இருக்கணும்னு வந்துட்டான் ஆளு. ஆனா குளிர் தேசம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாரு. உடம்புதான் பாவம். ஓம்டி பயில்வான் மாதிரி இருக்கு. ஒரு கனமான கம்பளியா வாங்கி ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்கப்பா. உட்காரத்துக்கும் படுக்கிறதுக்கும் எனக்கு எங்கடா நேரம் இருக்கு. அவனுக்கு என்னப்பா அவசரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். அது சரி, ஒரு பிக் பங்காளா சீப்பா ஏலத்துல வருது. ஏலத்துக்கு ஏன்பா வீட்டு எடுக்கணும்? நமக்கு தான் கடல் மாதிரி வீடு இருக்குது. நாம குடியிருக்கிறதுக்காக வீடு எடுக்கிறப்பா. நான் ஒரு பொண்ணு, அநாத பொண்ணை வளர்க்கறேன்ல. அநாதையா? யாருப்பா அது? அதான் அந்த டிரைவர் பொண்ணு. அது அந்த கதை உனக்கு தெரியாது. விடு, அது மேல அந்த வீட்டை எழுதிட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா அப்பா. ஐயோப்பா என்ன கஷ்டமும். அவன் வீடு ஏலத்துக்கு வருது. ஏப்பா வாழ போற பொண்ணுக்கு புதுசா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தப்பா. ஏண்டா கஷ்டப்படுறவன் கூட ஏலத்துக்கு வருதுன்னா வாங்கறதுக்கு என்ன தவிர நல்லவன் எவன்டா இருக்கிறான்? அதனால எனக்கு இப்ப வாண்டட் மணி 25,000 ரூபாய் வேணும். என்னப்பா அது? அன்னைக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் பணம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கொடுத்த நான் எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நன்மை செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் கையில வச்சிருக்கே கொடுற. என்னப்பா அது? சரக்கு விற்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை கொடுறா அட்வான்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன். இல்லப்பா இது எஸ்டேட் வளர்ச்சிக்காக வச்சிருக்கேன்ப்பா. ஏண்டா எதது எப்ப வளரணும்னு எனக்கு தெரியாதா? கொடுறா பிரிவுனே. அப்பா என்ன மன்னிச்சுங்கப்பா. உன்ன எதுக்கு நான் மன்னிக்கணும்? கண்டிச்சு கேட்கறவன் வர்றேன். பெரிய ஐயா உண்மையா வீட்டை யாரும் எடுக்கவா இந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு? அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போறாரு, எதுக்கு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.